قدحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور أنبغي إسلامية سهورة سهورية لا ترمي القرآن كمهاتر ماذا نبي الله صلى الله عليه وسلم قرآن كم بيسير كمهاتر غن يدعي مورغل سيدر كمهاتر غن ينبغي نام سلوغرو இது போன்ற செய்திகளெல்லாம் இந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு புதுமையான செய்தியாக தெரிகிறது. தௌஹீதை பேசக்கூடியவர்களுக்கு கூட நாங்கள் தௌஹீதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட நம்ம சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை எல்லாம் மார்க்க ரீதியாக அணுகாமல் ஆதாரங்களை வைத்து, இந்த ஆதாரம் இல்லை, ஆனால் ஏதாவது ஒரு ஆதாரத்தை வைத்து மாற்றமா இல்லையா, டோட்டலாக எல்லாரும் சேர்ந்து கொண்டு என்ன சொல்கிறார்கள் என்றால் நீங்க சொல்ற எல்லாமே சரியாக இருக்குது, ஆனால் இது புதுசா இருக்கிறது. சமுதாயத்தில் யாருமே சொல்லாத புதிய கொள்கையை, புதிய கருத்தை நீங்கள் சொல்லி வருகிறீர்கள் என்று புதுசு என்று சொல்லி நம்முடைய கருத்துக்களை எல்லாம் மூத்தாக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரி சத்திய கருத்துக்களை புதுசு என்று சொல்லி மறுப்பது அது இன்றைக்கு எடுத்து வைக்கக்கூடிய வாழ கிடையாது. இறை தூதர்கள் இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா இறை தூதர்களையும் மறுத்த கூட்டம் இதை சொல்லித்தான் மறுத்தாங்க. ஆதம் நபி எந்த கொள்கையை சொன்னாரோ அதே கொள்கையை மூக்கடவி சொல்லும் போது இது புதுசா இருக்கிறது. மா சமீனா பிஹானா பிஹாபாயில் அமலி, இது எங்களுடைய முன்னோர்கள் நாங்கள் கேள்விப்பட்டது கிடையாது என்று மறுத்தார்கள். அந்த மூக்கடவி சொன்ன அதே கொள்கையை புதுசா போய் சொல்லும் போது இப்படியாக சொன்னார்கள் குறிப்பிட்ட காலம் இடைவெளி இருந்தது. அதனால் யாரும் சொல்லாமல் இருந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு செய்தியை சொல்லும் போது அது அவர்களுக்கு புதுசாகத்தான் தெரிந்தது. நான் சொல்லும் போது அப்படி புதுசாகத்தான் மக்கள் பார்த்தார்கள். சரிபா காலம் வரும், இந்த குழுவையை நான் சொல்லக்கூடிய இந்த குழுவையை நீங்கள் போய் சொல்வீர்கள், என்னிடம் இருந்து கேட்ட மக்கள் போய் சொல்வீர்கள் பார்ப்பார்கள். இந்த மார்க்க என்பது எல்லா காலத்திலும் எப்படி தெரியும், புதுசு மாதிரியே தெரியும். எல்லாரும் வழியிட்ட குழுவினர் எல்லாரும் நேர்மறையை ஆராய்வதற்கு ஆய்வு செய்வதற்கு எல்லாரும் முயற்சிக்காத காலத்தினால ஆய்வு செய்து ஒரு சிலர் சொல்லக்கூடிய நேரத்தில் அதை அவங்க கேள்விப்படாத செய்ய மாதிரி தெரியும். தூம்பாளில் குறைபா யார் அந்த புதுமையை கிளம்பிக்கிறாரோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று புதுமை என்ற புதுமை இல்லை, புதுமை என்று மக்கள் நினைக்கிறாங்கல்ல, மக்கள் புதுசு நினைச்சாலும் சரி பழசு இல்லைன்னு சொன்னாலும் சரி அந்த பழசை பின்பற்றக்கூடியவர்களுக்கு புதுமையாக தெரியும். அதை பின்பற்றக்கூடியவர்களுக்கு
என்னுடைய வாழ்த்துக்கள் என்று நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். நம்ம தவ்ஹீத் வரலாற்றை கூட நீங்க எடுத்துக் கொண்டீர்கள். அந்த தவ்ஹீத் வரலாற்றை இந்த சும்மா நம்ம நினைவு கூட இருக்கும். நீங்க இருந்தாலும் நினைவு கூறணும்னா நம்ம சொல்லக்கூடிய சில செய்திகள்லாம் மக்களுக்கு புதுசாக தெரிகிறது, புதுசு சொல்றாங்க. ஆனால் இது மட்டும்தான் புதுசு சொல்றோமா? இந்த குரானுக்கு முன்னாடி இந்த செய்தியும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கடந்த காலத்துல பேசியிருக்கிறோம். ஆனால் இப்ப நிறைய விஷயங்களை மக்கள் மத்தியிடம் ஆய்வு செய்து சொல்லும் போது இது புதுசா இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நபித்தோழர்களாக இருந்தால் அவங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய நடவடிக்கைகள் அதெல்லாம் மார்க்கமாக ஆகாது, ரசூலுல்லாஹி மார்க்க முழுமை பெற்றுவிட்டது என்று கடந்த காலத்திலே சொல்லியிருக்கோம். ஆனால் இப்ப அதை சொல்ல அப்படி நேரத்தில் மக்களுக்கு புதுசாக தெரிகிறது. ஏன்னா தௌஹீத் மாத்திரம் தனிச்சிருந்து இந்த கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கிற காலத்தினால எல்லாரும் நம்ம எதிர்க்கிற காலத்தினால் நம்ம எதிர்க்கிற தௌஹீத் கூட்டம் சேர்ந்திருக்கிறார்கள். தௌஹீத எதிர்க்கிற தௌஹீத் கூட்டம் என்ன செய்யறாங்க? ஒரு கூட்டம் எல்லாரும் சேர்ந்து கொண்டு நம்முடைய கருத்துக்களை எதிர்க்கிற காரணத்தினால் இது புதுசாக தெரிகிறது. ஆனால் நம்ம எதையெல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறோமோ அது எல்லாம ஆரம்ப காலத்துல புதுசாகத்தான் மக்களுக்கு தெரிந்தது. ஒரு காலத்துல மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், இதன் சரி இவங்களும் கரெக்டான மார்க்கத்தை சொல்கிறார்கள் என்று காலம் சில நேரங்களில் சரியான பதில் சொல்லும். காலம் வந்து மக்கள் உண்மை ஏற்பார்கள். அப்படி இந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்வார்கள். சூனிய விஷயமா இருந்தாலும் சரி, குரானுக்கு முடிவெடக்கூடிய செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற விஷயமா இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களுமே இதுதான் சரி என்று மக்கள் காலம் வந்து ஏற்றுக்கொள்வார்கள். உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கூடிய ரமணர் மாதத்துல எல்லாரும் எத்தனை ரெக்கார்டு கொடுத்து கொண்டிருந்தோம், எல்லாரும் எத்தனை ரெக்கார்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, 20 ரக்காத்துல எல்லா ஆயுதங்களும் உணவு பெருமக்களும் எல்லாரும் சேர்ந்து கொண்டு தராங்கிற பேர்ல 20 ரக்கா துறவைத்தார்களா இல்லையா? ஆனால் எட்டுதான் நபிமொழி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ரக்கா கொடுத்துறாங்க, 10 ரக்கா கொடுத்துறாங்க, 12 ரக்கா கொடுத்துறாங்க. ஒரு எண்ணிக்கையில சொல்லுவோம், நான் ஆரம்பிச்சு நான் மட்டுமே சொல்லுறாங்க. அதே மாதிரி 12 ரக்கா வரைக்கும் சொல்றாங்க, சொல்லுறாங்க. பெரும்பாலும் சொல்றாங்க 20 வந்து 8+3 ரக்கா. இதை போய் மாறுதாங்க ரெண்டு விஷயம் இது எல்லாருக்கும் புதுசா தெரிஞ்சா இல்லையா? எல்லாரும் இருந்தார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சொல்றார்கள் என்று சொன்னோம். இன்றைக்கு எட்டக்கா துறக்கப்படக்கூடிய பள்ளிவாசல்கள் எத்தனை உருவா இருக்கிறது? எட்டக்காத்து 20 இடத்துல இருக்கிற கூட எட்டக்காத்துல பள்ளிவாசல்கள் காலியாகும். ஏன் காலியாகுது? ஒரு நேரத்தில் புதுசா தெரிஞ்சது இப்ப பழசா போயிருச்சா? இதை சரி நமக்கு விளக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்படி எல்லா விஷயங்களும் புதுசாக தான் தெரிஞ்சது. இன்றைக்கு எட்ட காலத்து சில பள்ளிவாசல்கள் துற வைக்கப்படுகிறது, எட்ட காலத்துல காயப்பட்டு வர்றாங்கன்னா இதெல்லாம் சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. எட்ட கால் தூதுவதற்காக நம்ம சந்தித்த எதிர்ப்புகள் எத்தனை, நம்ம வாங்கி அறிவுரை எத்தனை, சந்திச்ச பிரச்சனைகள் எத்தனை. நீ என்ன பிரச்சனை பண்ணாலும் நடக்கக்கூடிய மக்கள் சொல்லுவோம், அவங்க சொன்ன மாதிரி கருவட வச்சு உங்க சொன்ன மாதிரி நினைச்ச மாதிரியே கருவடா போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டது. என்ன ஏற்பட்டால் நடுமுறையை நடைமுறைப்படுத்துவது சொல்லும். அதை இன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையா? பெரும்பாலான மக்கள் அமெரிக்காவுக்கு போவார்கள் ஈரானுக்கு போவார்கள் அமெரிக்காவுக்கு போவார்கள் இங்கே பல நாடுகளுக்கு போயிருக்காங்க. அங்கெல்லாம் வேலை செய்கிற மக்கள் நம் நடுவழியை கடைபிடிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். எல்லாத்தையும் பார்த்து வந்து அமைதியாக இருந்தார்கள். இது நடுவழி இதுதான் செய்யல என்றெல்லாம் வாய்ந்திருக்கல துணை பற்றி மட்டும் பேசுவாங்க. வேற வேற சொன்ன அறிமுகம் சொன்ன சொல்றது காட்சி பண்ணுவாங்க என்ன எல்லாம் வாய்ப்பு இருந்தார்கள். இதுதான் நடுவழி என்று மக்கள் மத்தியில ஒரு முறை நம்ம உழைச்சோம்.
இன்னைக்கு யார் வேணாலும் நிர்வசிக்கலாம், அது சர்வசாதாரணத்திற்கு நாங்கள் தௌரியம் சொல்லிக்கொள்ளலாம். இந்த விரல சேர்ப்பது என்ற நன்மொழி நம்ம மக்களுக்கு மூலமாக சொல்லுவோம். அதுக்காக ஒரு அறிவாங்கிருக்கிறோம், அதுக்காக ஒரு பிரச்சனையை செஞ்சிருக்கோம். இத்தனை இத்தனை பேர் பூர்ணிக்க செய்யப்பட்டார்கள். அப்படி எல்லாம் பெரிய பிரச்சனையாக இருந்தது. பள்ளிவாசல்கிட்ட போர்டு பெரிய போர்டு மாட்டோம், ஒரு மாநாடு மதுரையில் ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டை தீர்மானம் விரல செய்தால் இந்த பள்ளிவாசல துறை அனுமதி இல்லை, நாலு மதுரை கூப்பிட்டு இல்லை பள்ளிவாசல துறை அனுமதி இல்லை, துப்பி இல்லை இந்த பள்ளிவாசல துறை அனுமதி இல்லை. இன்னைக்கு அந்த போர்டு நடத்துறது சும்மா கிடக்கும், துப்பி இல்லாம இத்தனை பள்ளிவாசல்ல இந்த தமிழிசை தூங்குறார்கள். நம்ம தான் இப்ப பள்ளிவாசல் பள்ளிவாசம் மூணு பள்ளிவாசை ரெடிமேட்ல ஓடிப்படுத்த சூழ்நிலை. அதே மாதிரி எவ்வளவு மாற்றங்கள் சமுதாயத்தில் கொடுத்துருக்கிறோம். ஒரு நேரத்தில் துணுவைக்கு மக்கள் அழைப்பார்கள், எப்படி அழைப்பாங்க? துணுவைக்கு நீங்க வந்தீங்கன்னா இவ்வளவு காலத்து துணை விட்டீங்கல்ல, அந்த துணையில இப்போ நீங்க துணுவணும் அப்படின்னு செய்வாங்க. காலாத்துறைங்கிற பேர்ல ஒவ்வொரு நாள் இருந்தா முடிஞ்சு போயிருங்க, திரும்ப துணி இருப்பாங்க, பத்து இருக்கா பதினஞ்சு இருக்கா துணி இருப்பான். என்னடா கேட்டா அது விட்டு போட கலா, இன்னைக்கு நேரத்தில் போட கலா, இன்னைக்கு போட கலாவா, இல்ல அது பத்து வருஷம் தாண்டி விட்ட கலா என்று கலா துணுவை, அதாவது பதினஞ்சு வயசுல துணுவ கடமையாக தேவையில்லை. இந்த அந்தந்த நேரம் முழுவதற்குள்ள துள்ளாக வேண்டும் என்று இந்த காலத்துல இல்லைங்கிற விஷயத்தை ஆரம்பத்தில் சொன்ன நேரத்துல எவ்வளவு புதுசா தெரிந்தது. இன்னைக்கு அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய மக்கள் கூட இருந்தாரு. அதே மாதிரி இஸ்லாமும் புதுசா தெரிந்தது. இஸ்லாத்தையும் எப்படி வச்சிருந்தாங்க கேட்டா, ஒரு 1980களிலாம் கிட்டத்தட்ட 90 வரைக்கும் அந்த நிலமரம், 95 வரைக்கும் அந்த நிலமரம். என்ன நம்ம இஸ்லாம்ல பாட்டு கட்சியை தான் இஸ்லாம். இஸ்லாம்ல என்ன அந்த நீங்க ரேடியோ கூட அப்படி வழங்கி அரசாங்கம் கூட அரசாங்கத்துக்கு சார்பான ரேடியோக்கள் வந்து முன்னேறோம். அந்த ரேடியோக்கள் என்ன கட்டினாங்க, எடுத்தவுடன் மக்களுடைய ஒரு பாட்டு, அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு பிடிச்சமான ஒரு பாட்டு, அப்புறம் நாகரிக பாட்டு, அதை போட்டு நம்ம ஒரு திருப்தி பரவாயில்ல. இஸ்லாத்தையும் மதிக்கிறாங்க, முஸ்லீம்களையும் மதிக்கிறாங்க, எல்லாரும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பயம் ஏதாவது கருத்து இருக்குமா? அந்த பாட்டு தான் இஸ்லாம் வந்துச்சு. கல்யாண விடுங்கல்ல சொல்லி
இஸ்லாமுடைய பேர்ல நாடகமும் பார்த்தோம். அதுக்கு பேர் இஸ்லாமிய கச்சேரிகள். சந்தர்ப்பத்துல எல்லாம் இந்த நாவடி போட்டு வரவீங்க, அது கலகட்ட விஷயம். அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நாவடி பாடல் இல்லாத சேர்க்கும்போது பாடல் இல்லாத சந்தர்ப்பம் உண்டுமா? சந்தர்ப்பம் கூட தற்போது எவ்வளவு இருக்கணும் எல்லாருக்கும் தெரியும். நமக்கு முன்னால தகுதியை சொன்ன பல பேருந்தார்கள், எல்லாம் வாய்ப்புள்ளார்கள். நம்ம அந்த சந்தர்ப்பத்தில் நடைபெறக்கூடிய இடங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தோம், பேனர்களை வச்சோம், போஸ்டர் வச்சோம், பிரச்சாரம் பண்ணுவோம். அதனால இந்த சந்தர்ப்பம் முடிந்தது. இந்த நாவடிப்பு பாடம் முடிஞ்சா இல்லையா, எல்லா வீட்டிலும் இருக்கும் நாவடிப்பு பாடம் பேசுறது இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொன்னாலுக்கு எல்லா வீட்டிலும் எவ்வளவு இஸ்லாம் வந்துச்சு. இல்லை அறிவுடன் கிசா பாடல போடுறாங்க, என்ன கேட்டு அறிவுடன் கிசா கிசாண்டு பாட்டு பாடல்கள் பாருங்க. ஏதாவது ஆதாரப்பூர்வமான செய்திகள் ஒரு பயங்கள் இருக்குமா? மேலகட்டி அந்த மூணு போவார்கள் பிடிக்க முடியாது. எப்படி போயிருந்தார்கள் உடிச்சு கொண்டு போறாங்க. சர்வத்தும் மாறியா